தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 மே 2 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. காற்று சுழற்சி தமிழக நிலப்பகுதி மேல் நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அரபிக்கடலின் உயரெடுத்த காற்றும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவி காற்றும் வங்கக்கடல் உயரழுத்தம் மற்றும் அதிலிருந்து தரை கடல் மீது பயணிக்கக்கூடிய நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்றும் எல்லாமே தமிழ்நாட்டில் குவிதல் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால, அதாவது கிழக்கு மேற்கு காற்று, தென்மேற்கு காற்று, தெற்கு காற்று என்று 4 முறவும் காற்று குவிதல் நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினால, அதிக நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று இருக்கிற காரணத்தினால மழைப்பொழிவு பெய்யும் இடத்துல வலுத்து பலத்த மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நேற்று தொடங்கிய மழை இன்னும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கிறது. கனமழை பொழிந்து ஓய்ந்தாலும் தூறல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தூறலானது இன்று காலையும் நீடிக்கும். குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் கடலோரப் பகுதிகளில் கனமழை பொழிவு நீடித்து கொண்டிருக்கிறது கடல் ஓரப் பகுதிகளில். அதேபோல் சிவகங்கை மாவட்டத்திலையும் பரவலாக பொழுது விடிந்தும் மழை பொழிவே வாய்ப்பிருக்கிறது. பெரும்பாலான உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் பொழுது விடிந்ததும் சற்று தீவிரம் குறைந்து தூறலாக 9 மணி வரை நீடித்து கொண்டிருக்கும். 9 மணிக்கு பிறகு ஒரு சில இடங்களில் தூறலாம், ஆனால் தீவிரம் என்பது காலை பொழுதில் சற்று குறைந்திருக்கும். பிறகு மெல்ல வெப்பம் உயர உயர மதியத்திற்கு மேல் மீண்டும் மழை பொழிவு தொடங்கும் அனைத்து மாவட்டங்களிலுமே. நேற்று போல் இன்றைக்கும் கனமழை பொழிவு உண்டு. நேற்றை விட குறைவான மழை பொழிவு இருக்கும் என்று நேற்றைய அறிக்கையில் பதிவு செய்த நிலையில் இன்றைய ஆய்வறிக்கையின்படி நேற்றைக்கு சமமான அளவு மழை பொழிவு இன்றைக்கும் இருக்கும். நேற்றைக்கு ஒதுக்கிய இடத்திலும் நேற்றைக்கு குறைவாக பெய்த இடத்திலும் இன்றைக்கு கனமழை பொழிவு உண்டு. கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும், மேற்கே நீலகிரி முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் உள்ள அனைத்து பகுதிகளுக்குமே மழை பொழிவு பரவலாகவே இருக்கும் இன்றைக்கும். காலை கடலோரம் தொடர்ந்து கொண்டிருக்கூடிய மழை கடலோரம் ஓய்ந்து உள்ளே மதியம் தீவிரமடைந்து, மதியமே கடலோரமும் தீவிரமடைந்து உள்ளே மாலை தீவிரமடைந்து மேலும் தீவிரமடைந்து, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலை முன்னிரவு நேரங்களில் நேற்று போலவே கனமழை பொழிவை கொடுத்து மீண்டும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி திரும்பி அனைத்து உள் மாவட்டங்களிலையும் பொழிந்து நேற்று போல் இன்றைக்கு அதிகாலை பொழிவது போல மழை பொழிவை அதிகாலையில் கடலோரம் வந்து கொடுக்கும். ஆக நாளையும் இப்படி மழை பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தால் இன்றைய விட மழை பொழிவு நாளை குறைவாக இருக்கும். நேற்று போல் இன்றைக்கு மழை உறுதி என்பதில் மாற்றமில்லை. மழை ஓய்ந்து மீண்டும் மதியத்திற்கு மேல் தீவிரமடையும். வரக்கூடிய 4ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை பொழிவு இந்த காற்று சுழற்சியால், அடுத்த காற்று சுழற்சி 5ஆம் தேதி உருவாக்கி 7ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம். 8ஆம் தேதி வாக்கிலே அந்த காற்று சுழற்சியால் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் பொழுது அரபிக்கடல் காற்று தமிழ்நாட்டில் நுழைந்து மழை பொழிவை 8ஆம் தேதி வரை தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த காற்று சுழற்சியால் 4ஆம் தேதி வரைக்கும், அடுத்த காற்று சுழற்சியால் தொடர்ச்சியாக 8ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு இருக்கிறது. 9ஆம் தேதிக்கு மேல் தீவிரமடைந்து மழை பொழிவு பரப்பு குறைந்து மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும். 10ஆம் தேதி அதை விட குறைந்து மழை பொழிவு பரப்பு குறைந்து தொடர்ந்து கொண்டிருக்கும். 11ஆம் தேதி மண்டலமாகி, 12ஆம் தேதி புயலாகி, 13ஆம் தேதி விலகி வங்கதேசம் மற்றும் மியான்மர் பகுதியை நோக்கி விலகிச் செல்லும். ஆக 12ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது, 8ஆம் தேதி வரைக்கும் கனமழை பொழிவு இருக்கிறது, 4ஆம் தேதி வரைக்கும் பரவலான கனமழை பொழிவு இருக்கிறது. 8ஆம் தேதிக்கு பிறகு மழை பொழிவு குறைந்தாலும் வெப்பத்திற்கு இடையே புழுக்கத்திற்கு இடையே ஆங்காங்கே கனமழை பொழிவு இருக்கும். பரப்பில் குறைந்திருக்குமே தவிர பெய்யும் இடத்துல வலுத்த மழை பொழிவு 12ஆம் தேதி வரை இருக்கிறது. 12ஆம் தேதிக்கு பிறகு வெப்ப அலை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும். அதிலும் மலைப்பகுதிகளில், அதாவது கிழக்கு தொடர்ச்சி குன்றுகள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும் மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கும். ஆக கேரள பகுதிக்கும் கர்நாடக பகுதிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை பொழிவிற்கு எல்லை இல்லை. இந்த மாதம் அடுத்த நிகழ்வு உருவாகும் வரைக்கும் கூட தொடர்ந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து உள் மாவட்டங்கள்லேயும் 12ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது.
கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதிக்கு பிறகு வெப்ப அலை மேற்கிலிருந்து வரும். புழுக்கம் வியர்வை அதிகமாக இருக்கும். இம்மாத 20ஆம் தேதிக்கு பிறகு புதிய காற்றழுத்த தாழ்வுநிலை ஒன்று உருவாகி அதுவும் நிகழ்வாகி தீவிரமடைய வாய்ப்பிருக்கிறது. 20லிருந்து 25க்குள் உருவானால் இப்படிப்பட்ட மழைப்பொழிவை மேலும் ஒரு சுற்று கொடுக்கும். தாமதமாக உருவானால் அரபிக்கடலில் உருவாகி தென்மேற்கு பருவமழையை தொடக்கும். 20ல் அடுத்த நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு மழைக்காலம் 20ஆம் தேதிக்கு மேல் தெரிகிறது. ஆக மே மாதம் முதல் வாரத்தில் 2ஆம் வாரத்திலும் நல்ல மழை பொழிவு, 3ஆம் வாரத்தில் தீவிரம் குறைந்திருக்கும், 4ஆம் வாரத்தில் மீண்டும் தீவிரமடையும். ஆக 3ஆம் வாரத்தில் வெப்பத்தின் அளவு அதிகமாகும், முதல் வாரத்திலும் 4ஆம் வாரத்திலும் மழையின் அளவு அதிகமாகும். தென்மேற்கு பருவமழை மாத இறுதி நாளாம் 30-31 ஜூன் 1-2 தேதிகளில் தொடங்கும். பருவமழை தொடங்கும் பொழுது தென்மேற்கு பருவமழையா அல்லது வெப்பசலன மழையா என்பது வித்தியாசம் தெரியாத அளவிற்கு மாத இறுதியில் வலுத்த பலத்த மழை பொழிவு கேரளா கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் இருக்கும். ஆகவே நல்ல மழை பொழிவு இருக்கிறது. மே மாதம் சராசரிக்கு கூடுதலான மழை பொழிவு, சராசரிக்கு கூடுதலான வெயிலும் இருக்கிறது. இடையில் சராசரிக்கு கூடுதலான புழுக்கம் எல்லாமே அதிகம்தான். பெய்தால் மழை, ஒதுங்கினால் வெயில் புழுக்கம். இப்படித்தான் சில வாரங்கள் போகும். அதாவது ஒரு வாரம் வெயில், 2 வாரம் கனமழை, 1 வாரம் மிதமான முதல் சற்று கனமழை வரை இருக்கிறது. ஆகவே வானிலை கூட இணைந்திருங்க. வரக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு 8ஆம் தேதி நிகழ்வு நெருங்கி உருவானால் மழை பொழிவு கூடுதலாக வாய்ப்பிருக்கிறது. ஆனால் இலங்கைக்கு நெருக்கமாக உருவாகி மையம் கொள்வது அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கும் என்பது இப்பொழுது ஆய்வறிக்கை. அதனால் இந்த ஆய்வு முடிவு நெருங்கி உருவானால் மழை பொழிவு அளவு கூடுதலுக்கு வாய்ப்பிருக்கிறது. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.